அஸ்லாம் வலைக்கம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாஹித் ரெசிபி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஸ்கின் கேர் டிப்ஸ், அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 5 பாதாம் பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா ஊற வச்சுட்டு இதோட ஸ்கின்னை ரிமூவ் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இதுக்கு விட்டமின் இ கேப்சூல் 2 தேவைப்படுது, அதையும் இதுலேருந்து எடுத்துக்கலாம். இந்த விட்டமின் இ கேப்சூலில் நம்ம ஸ்கின்னை க்ளோவாக வச்சுக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது, இதையும் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு கல் எடுத்துக்கோங்க, அதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம ஊற வச்ச பாதாம் பருப்பு எல்லாத்தையும் அதில் நல்லா உரசி எடுத்துக்கலாம். நீங்கள் மிக்சியில் அரைக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சமாக இருக்கிற குவான்டிட்டிக்கு நிறைய தண்ணி ஊற்றி அரைக்க தேவைப்படும், அதனால் அது நல்லா நைஸாகவும் அரைக்காது. இந்த மாதிரி கல்லில் உரசி எடுக்கிறது தான் நல்ல பெஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெமெடியை நீங்கள் ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க வாரத்தில் 2-3 தடவை யூஸ் பண்ணால் அவங்க ஸ்கின் நல்லா க்ளோவாகவும் மாய்ச்சரைஸாகவும் இருக்கும். பொதுவாக பெண்களுக்கு 30-35 வயசுக்கு மேலே ஆகும்போது ட்ரை ஸ்கின் உள்ளவங்களுக்கு ஒரு மாதிரி தோல் சுருக்கமாக ஆகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இந்த ரெமெடியை நீங்கள் வாரத்தில் 2-3 தடவை குளிக்கிறதுக்கு முன்னாடி பாடி ஃபுல்லாகவோ இல்லை கழுத்துலேயோ முகத்தில் இந்த கையில் எல்லாத்துலேயும் போட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் குளிச்சிங்கன்னா உங்கள் ஸ்கின் வந்து நல்லா சாஃப்ட்னஸாகவும் க்ளோவாகவும் இருக்கும். இதோட நீங்கள் 6 தொடர்ந்து இந்த ரெமெடியை யூஸ் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு ஸ்கின் கலர் சேஞ்ச் உங்களுக்கு தெரியும். எந்த ஒரு ஸ்கின் க்ரீமாக இருந்தாலும் பாடி க்ரீமாக இருந்தாலும் அதில் கண்டிப்பாக விட்டமின் இ சேர்த்துருப்பாங்க. நம்ம ஸ்ட்ரெயிட்டாக இந்த விட்டமின் இ சேர்த்து இந்த பாதாமோடு சேர்க்கும்போது நம்ம ஸ்கின் ரொம்ப க்ளோவாக இருக்கும், உங்களோட சன் டோன் ரிமூவ் ஆகும். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.